வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் காலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 19 திங்கட்கிழமை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். ஏற்கனவே பாகிஸ்தான் தரைப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்த தாழ்வு நிலை சென்று கொண்டிருக்கிறது. அந்தமான் கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது அந்தமான் பகுதியில் நீடிக்காமல் ஆந்திர கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பசிபிக் பெருங்கடலை தான் முக்கியம். இந்த வானிலை அமைப்பு தான் நம்முடைய இந்திய வானிலை இப்பொழுது மாற்றி அமைக்கியிருக்கிறது. இதன் காரணமாக தான் இன்ஃபா என்ற புயல் பசிபிக் பெருங்கடலில் இந்த இடத்துல, அதாவது பிலிப்பைன்ஸுக்கு வடகிழக்கே, தைவானுக்கு கிழக்கே மற்றும் ஜப்பானுக்கு தெற்கே, சீனாவிற்கு தென் கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது இன்ஃபா. என்ன ஆகுதுன்னா, இந்த தென்மேற்கு பருவக்காற்றை இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சம் தான் இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகுது. ஆக இந்த பருவக்காற்றோட சதவீதம் பார்த்திங்கன்னா 40%. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 40 என்பது குறைந்து 25 மாறி இந்த சிஸ்டத்துக்கு கொஞ்சமும் பெரும்பாலான காற்று இங்கே பயணிக்க இருக்கிறது ஒரு 2 நாளைக்கு, 2 டேஸ். மேலும் இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, இதுக்கும் கொஞ்சம் பயணிக்க இருக்கிறது. ஆகையினால தென்மேற்கு பருவக்காற்று வேகம் அதிகரிக்க இருக்கிறது தமிழகத்தில். நாம் இது ஏற்கனவே சொன்னது தான், இந்த காற்று சுழற்சி இந்த சிஸ்டங்கள் காரணமாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்றோட வேகம் அதிகரிக்கிறதுனால வெப்பசலனத்திற்கு மெல்ல நகரம் காற்று அமைப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக காற்று வீசிக்கொண்டே இருக்க போகிறது. அதாவது ஆடி காற்று, நாம் ஆடி தான் கொஞ்சம் வலுவான காற்றாக இருக்கும், பிறந்து விட்டது ஆடி. இந்த ஆடியில் அதாவது வரக்கூடிய ஜூலை பின்பகுதி, ஆகஸ்ட் முன்பகுதியெல்லாம் வலுவான காற்றாக பாலக்காட்டு கணவாயிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்தமான் தாண்டி இப்போது பசிபிக் பெருங்கடலை நோக்கி பயணிக்க இருக்கிறது. இது ஒரு 2 டேஸ் தான் இந்த வேகம். 23ஆம் தேதி இது கரை கடந்து செயலிழக்க, அதற்கு முன்பே இங்கே இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய இந்திய தீபகற்பத்தில் ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த ஆந்திர கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி ஒடிசா கடலோரத்தில், ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில், வடக்கு ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து 21 சற்று வேகம் இன்னும் கூடும், 22 அதை விட கூடும், 23 மேலும் வேகம் கூடி தென்மேற்கு பருவக்காற்றோட உச்சபட்ச காற்றோட வேகம், அதாவது அதிக ஈரக்காற்றை ஒட்டுமொத்த அரபிக்கடல் பகுதியிலிருந்தும் நம்முடைய இந்தியாவினுடைய அரபிக்கடலோர மாநிலங்களில் நுழைந்து இந்திய நிலப்பரப்பு வழியாக வங்கக்கடலில் இறங்கி ஒடிசா கடலோரம் நோக்கி பயணிக்க இருக்கிறது. வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி நாட்கள் 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும். இதுக்கிடையில் இன்னொரு சிஸ்டமும் உருவாக போகுது 29ஆம் தேதி. ஆக 2 நிகழ்வுகள் காரணமாக தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமடைய இருக்கிறது. அதாவது ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே வழியாக கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பும் மழையல்ல, அந்த உச்சபட்ச மைய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 23, 24, 25, 26 இந்த 4 நாட்களை மையமாக வைத்து 20லிருந்து 22, 27, 28, 29, 30 இந்த நாட்களும், 23, 24, 25, 26 நாட்களை அதிகப்படியான காற்றை குவிக்கும் அதிகப்படியான மழையை கொடுக்கும் வகையில் மேற்கு கரையோரம், அதாவது மகாராஷ்டிரா முதல் கன்னியாகுமரி வரைக்கும், மகாராஷ்டிரா முதல் கேரளாவோட தெற்கு பகுதி தமிழ்நாட்டோட குமரிக்கடல் வரைக்கும் நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது. இந்த மழை காரணமாக தமிழக வானிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சார். எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷமா? 5 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் இருப்பதா? என்னது, அப்போ 8 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். ஓகே.
என்னாச்சு மாத்தணுமா இடம் இங்கே மாட்டவா தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக தீவிரமடைய இருக்கிற காரணத்தினால தமிழக வானிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அப்படியே ஒட்டுமொத்த இந்தியாவையும் பார்ப்போம். ஏற்கனவே நினைத்து கொண்டிருக்கிற இந்த பாகிஸ்தான் ராஜஸ்தான் பகுதி தாழ்வு நிலையால் மழை இந்த இடத்துல கிடைக்காது. நிறைய பேர் இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இதற்கு மேல் தொடர்ந்து பார்த்தா தான் புரியும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இங்கே உருவாகக்கூடிய சிஸ்டம் காரணமாக 21 to 29 வரைக்குமே ரெண்டு சிஸ்டம் இந்த இடத்துல உருவாகும். 31 வரைக்கும் தொடர்ந்து மழையை கொடுக்கும். இதில் ரெண்டு சிஸ்டம் 23, 24, 25, 26 தேதிகளில் ஒரு சிஸ்டமும் 28, 29 தேதிகளில் ஒரு சிஸ்டமும் உருவாக இருக்குது. இந்த சிஸ்டம் அப்படியே நேராக எங்கே போகும்னா இமயமலை ஒட்டிய பகுதிக்கு இங்கே போகும், டெல்லிக்கு உத்தரகாண்ட் பகுதியை ஒட்டி போகும். ஒருவேளை இங்கே போனாலும் இது மழைப்பொழிவை இமயமலை ஒட்டிய உத்தரகாண்ட், காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம், நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிகமாக கொடுக்கும். ஆன்டி கிளாக்வைஸ் சொல்லும் பொழுது அப்போது காற்று இங்கிருந்து போகும்பொழுது ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் எல்லாத்துக்குமே, குஜராத்து மற்றும் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழகத்தின் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழையை கொடுக்கும். காற்று என்ன செய்யும்னா இந்த பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சு அதாவது இந்த வேகம் அதிகரிக்க இருக்கிறது. 23, 24, 25 தேதிகளெல்லாம் தாராபுரத்தில் 60-65 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும். அதே போல் இந்த தென் மாவட்டங்கள்லையும் 45-50 கிலோமீட்டர் வேக காற்று 23, 24, 25 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். படிப்படியாக இந்த மன்னார் வளைகுடா உள்ள வேகம் அதிகரித்து டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கூட சில நேரம் மேற்கிலிருந்து காற்று வரும், சில நேரம் தென்மேற்கிலிருந்து காற்று வரும். அதாவது சில நேரம் டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வேதாரண்யம் முனைப்பகுதியில், வேதாரண்யம் தலைங்காயிறு தாலுக்கா பகுதியில், திருவாரூர் மாவட்டம் அந்த தொண்டியக்காடு முத்துப்பேட்டை இந்த பகுதியில் சில நேரம் பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து காற்று வரும், சில நேரம் மேற்கிலிருந்து காற்று வரும், சில நேரம் தென்மேற்கிலிருந்து காற்று வரும் அமைப்பாக. அதாவது காலை நேரத்தில் இப்படி தொடாமல் போகும், மதிய நேரத்தில் தெற்கிலிருந்து வரும், மாலை நேரத்தில் பின் மதிய நேரத்திலெல்லாம் மேற்கிலிருந்து வரும். இப்படிப்பட்ட காற்று வீச இருக்கிறது 23, 24. இதனால் வெப்பசலன மழை இடைக்காலம் இம்மாத இறுதி வரைக்கும் தீவிரம் இருக்காது. ரெண்டு சிஸ்டம் உருவாகிற காரணத்தினால அடுத்தடுத்த சிஸ்டங்களால் வட இந்தியாவிற்கும் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. அணைகள் பகுதிகளில் நிறைய மழை பெய்ய இருக்கிறது. இதில் அணைகள் பகுதினா 23, 24, 25 தேதிகளில் நிறைய மழை பெய்ய இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பசலன மழை தடைபடும். ஒரு இரு இடங்களில் வெப்பசல மழைக்கு வாய்ப்பு இருக்கும். அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும். நீலகிரி மாவட்டம் மழை தடுக்கக்கூடிய அதோட கிழக்கு பகுதி, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டம் இந்த தெற்கு பகுதி, இந்த இடத்துல மட்டும் ஒரு இடங்களில் இருக்கலாம். அடுத்து இன்னொரு இடம் கொடைக்கானல் மழை தடுக்கக்கூடிய பகுதி, அதாவது மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, நத்தம் பகுதி, அந்த திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, மேலூர் பகுதி, கொட்டாம்பட்டி பகுதி மற்றும் அப்படியே பொன்னமராவதி பகுதி, புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி ஒரு இடங்களில் இருக்கும். ஒரு இரு இடங்கள் தான். இது என்றைக்கு வேணாலும் பெய்யலாம். இது எதற்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்கிறது, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அறுவடை செய்யும்போது மாலை நேரத்தில் இந்த இடத்துல மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறத கவனத்தில் வச்சுங்க. பாக்கி நேரத்தில் எல்லாம் என் தமிழகத்தில் எங்காவது ஒரு இடத்துல ஒரு இடங்களில் மழை இருக்குமே தவிர அது மதியம் புழுக்கம், வெயில் அதிகமாகி புழுக்கம் இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அன்றைக்கு 1:30 அறிக்கையில், இன்றைக்கு மழை எங்கேங்கிற அறிக்கையில் நாம் கண்டிப்பாக சமர்ப்பிப்போம். இப்போ உள்ள நீண்டகால வானிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 10 நாளில் வெப்பசலன மழை குறைந்திருக்கும், தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இன்றைக்கு 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை நீலகிரி வால்பாறை பகுதியில் தீவிரமாக இருக்கும். எப்பொழுதுமே வால்பாறை நீலகிரியில் இனிமேல் மழை இருக்கும், வயநாடு குடகுல மழை இருக்கும். அது சம்பந்தமாக அணைகள் நீர்பிடிப்பு பகுதி வானிலை அறிக்கையில் அதை சொல்லுவோம். மற்றும் இந்த 23, 24, 25 உச்சபட்சமாக பாலக்காட்டு கணவாய் மழை வந்து தாராபுரம் வரைக்கும், ஈரோடு வரைக்கும், கன்னியாகுமரி மாவட்ட மழை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வரைக்கும், அதையும் தாண்டி திசைன் வழி வரைக்கும் 23, 24, 25 அதே போல் திருநெல்வேலி வரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட மழை, அதே போல் தென்காசி மழை அப்படியே கயத்தாறு வரைக்கும், அதே போல் தேனி மழை மதுரை வரைக்கும், அதே போல் கொடைக்கானல் மழை அப்படியே திண்டுக்கல் வரைக்கும், இப்படி அக்கோ நீலகிரி மாவட்ட மழை அப்படியே சாரலாக புஞ்சை புளியம்பட்டி வரைக்கும் ஒரு சாரலாகவும், கோயம்புத்தூர் வரைக்கும் அப்படி சாரலாகவும் 23, 24 தேதிகளிலே கிடைக்கும். ஆக வெப்பசலன மழை தடை, தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரம், 23, 24 உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கிடைக்கும். இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் அன்றைக்கு மழை எங்கே, அன்றைய வெப்பநிலையை பொறுத்து
அன்னன்றைக்கு மழை அறிவிக்கப்படும். இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருகிறது அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை அறை, ஒட்டுமொத்த இந்தியாவின் வானிலை அறிக்கை. அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் வானிலை எப்படி இருக்கும், கர்நாடக அணைகளுக்கு எப்படி தண்ணீர் வரும், எப்போ மேட்டூர் அணை நிரம்பும் போன்ற அறிக்கையெல்லாம் வர இருக்கிறது, மீனவர்களுக்கான அறிக்கையெல்லாம் வர இருக்கிறது. இணைந்திருங்கள். நன்றி.